Vadakkam, big topic with Karthick MaayaKumar. Temuka Taleva Stalin Rikarlanga, you CM Sitla Wakanda Kapro, are Mukiamana Kandangal Yurka Kathakitrike. At the end of Mukiamana Kandangal, are the Yapudi Timuka face Pana Viperke. Either Patida Muduka Muduka and the Shola Pesaporo, Negal Shulapola. கடந்த 10 வருஷங்களா திமுக பசியில இருக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படா ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் நாம நினைச்சதை எப்ப செய்யலாம் அப்படின்ற பசிதான். அந்த பசிக்கு இப்ப நல்ல தேனி கிடைச்சிருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி தனி பெரும்பான்மையோட வெற்றி பெறாத விஷயங்கள் இந்த வாட்டி சாத்தியமாகிருக்கு. திமுகோட வரலாற்று சாதனையாவும் இந்த தேர்தல் வெற்றி பார்க்கப்பட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 120 தொகுதிகளுக்கு மேல திமுக தனிச்சு ஜெயிச்சிருக்கு. அதுதான் மிகப்பெரிய விஷயம் இதுல. சோ ஆறாவது முறையா தமிழகத்தை ஆள்ற அந்த ஆட்சி அதிகாரம் திமுக கையில போயிருக்கு. அவங்க இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல இது போல ஆதிமுக இத செய்து சரி கிடையாது அது செய்து சரி கிடையாதுன்னு இதுக்கு அப்புறம் திமுக என்ன பண்ண போறாங்க இதையும் கண்டிப்பாளர் கவனிச்சு தான் ஆகணும் ஏனா வெளியில இருக்குறவர்க்கு யாரால என்னால பேசலாம் அந்த பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் செய்வாங்க பாத்தீங்களா அதை வெச்சு தான் இவங்க வாய்ஸ் எவடாலா இல்ல உண்மையிலேயே சொல்றத செய்றவங்களால தெரியும் திமுக பதவியில அமர்றாங்க நல்ல விஷயம் தான் ஆனா அவங்க எப்படி செயல்பட போறாங்க ஆதிமுக சாயல இருக்க போதா இல்ல தனித்துவமா செயல்பட போறாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வர 7ஆம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கார்லங்க அவர் முதலமைச்சரா பதவி ஏற்க போறாரு ஆளுநர் மாளிகையில ரொம்ப எளிமையா இந்த பதவி ஏற்பு விழா நடக்கும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பல பேர் வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா EPS OPS இவங்க ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து ஒரு வார்த்தை தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அது மற்ற தலைவர்கள் சொன்ன வார்த்தை காட்டல இவங்க சொல்லிருக்க வார்த்தை ரொம்ப வித்தியாசமாவே இருக்கு இவங்களுக்கு தோதுபடுற மாதிரி இருக்கு நிர்வாகம் அப்படிங்கற ஒரு நாணயத்துல எதிர்க்கட்சி ஒருபுறம் ஆளுங்கட்சி ஒருபுறம் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து திறம்பட செயல்படுவோம் அப்படினு சொல்லிருக்காங்க இந்த ஸ்டேட்மென்ட்டை ஏத்துக்கிற மாதிரியே ஸ்டாலின் அவர்களும் ஒரு பதில் கொடுத்திருக்காங்க மிகச்சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கு உங்களோட ஆலோசனை தேவைன்னு ஸ்டாலின் சொல்லிருக்காரு யாரோட ஆலோசனை EPS OPS இருக்காங்களா இவங்களோட ஆலோசனை தேவைன்னு சொல்லிருக்காங்க Okay, அரசியல் நாகரிகம் புரிஞ்சிக்க முடியுது. ஏனா பிரச்சார காலத்துல ரெண்டு கட்சிகள மாறி என்னென்ன சொன்னாங்கன்னு நாம கண்டிப்பா இப்ப மறந்திருக்க மாட்டோம். அவ்வளவு விஷயங்கள் இப்ப காதுல கணீர் கேட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரெண்டு தரப்போட ஸ்டேட்மென்ட்ஸா அரசியல் நாகரிகம் கருதி இருக்கு. அதுவும் புரிஞ்சிக்க முடியுது. ஆனா சொல்லிருக்க மாதிரி செயல்பட போறாங்களா எதிர்காலத்துல அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஸ்டாலின் சொன்ன விஷயமா இருக்கட்டும், EPS OPS சொல்லிருக்க விஷயமா இருக்கட்டும். உண்மையிலேயே இது போல செயல்படுவான்னு நினைக்கிறீங்களா தமிழகத்துல இதுக்கு அப்புறம் இவங்க இந்த நேரத்துல நாம ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசியாகணுங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இவர் CM சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் முக்கியமான கேமே ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது 6 சவால்கள் இவருக்கு முன்னாடி இருக்கு அது சவால்கள்னு சொல்றதை விட லிட்டரலா கண்டம்னே சொல்லலாம் 6 கண்டங்கள்ல இருந்தோ ஸ்டாலின் அவர்கள் தப்பிச்சா மட்டும் தான் இதுக்கு அடுத்த தேர்தல் நடக்கும் பாத்தீங்களா அதுல திமுக ஜெயிக்குமா இல்லன்றத பத்தியே முடிவு பண்ண முடியும் இல்லனா ஒட்டுமொத்த மக்கள் கோபத்துக்கும் திமுக முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் இது வெளிப்படையா ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை இதுல முதல் கண்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் இருக்குலங்க இத திமுக எப்படி ஹேண்டில் பண்ண போகுது ஆதிமுக ஹேண்டில் பண்ண விதத்தை நாம பார்த்துட்டோம் ஓகேவா இப்போ திமுக எப்படி தான் ஹேண்டில் பண்ண போறாங்க ஆக்ஸிஜன் பற்றாக்குறை தமிழகத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குறதா ஒரு சில எச்சரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன பண்ண போகுது திமுக தடுப்பூசியா இருக்கட்டும் ரெம்டெசிவர் மாதிரி நிறைய மருந்து பொருட்களா இருக்கட்டும் இது எல்லாம் தமிழகத்துக்கு தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க திமுக கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க இந்த முக்கியமான விஷயம் தான் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி இருக்க பிரதான கண்டமே இத ஒரு கிராஸ் பண்ணிட்டாலே போதும் மத்த 5தையும் ஈஸியா கிராஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இல்ல இரண்டாவது சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊரடங்கு சம்பந்தமான முடிவை என்னவா எடுக்க போறார் ஸ்டாலின் அவர்கள் ஏனா திமுக ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் இன்னொரு முடி ஊரடங்க தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிருந்தாரு இந்த ஸ்டேட்மென்ட் ஸ்டாலின் அவர்களே சொன்ன ஒரு ஸ்டேட்மென்ட் நான் மிகைப்படுத்தி சொல்லல அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு தமிழகத்துல முழு ஊரடங்கு வரவே வரதா என்ன இன் கேஸ் 30000 40000 பேர்னு தமிழகத்துல கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் புதுசா ஏற்படுறானு வெச்சுக்கங்க அப்பேற்பட்ட சூழல்ல கூட தமிழகத்துல முழு ஊரடங்கு திமுக கொண்டு வராதா எனக்கு இதுதான் புரியல அவங்க முன்னாடி கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட் அப்படி இருக்கு ஆதிமுக ஆட்சியில இருக்கப்போ திமுக எதிர்க்கட்சியா இருக்கறப்போ இப்ப ஆளுங்கட்சி அந்தஸ்து திமுக கிடைச்சிருக்கு இப்ப அவங்க என்ன செய்ய போறாங்க மக்கள் நலன் கருதி முழு ஊரடங்கு பிறப்பிப்பாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி தான் சொன்னமே தேர்தலுக்கு முன்னாடி சோ இப்போ நம்ம போட்டா மாத்தி பண்ற மாதிரி ஆயிடும் அதனால வேணாம் அப்படியே விட்டுலாம் அப்படின்ற முடிவு எடுப்பாங்களா சண்டே மட்டும் ஊரடங்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலங்க இதுல மூணாவது முக்கியமான சவால் முக்கியமான கண்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறைனா வேற எதுமே கிடையாதுங்க இப்போ நம்ம மாசம் ஒரு 50000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த மாசம் நமக்கு செலவு இருக்கு பாத்தீங்களா அது 60000 ரூபாயா இருக்கும் So, Yola, Pata, difference out. Namasambari Kadavita, Patara, Kurla, Tevapur, Namleke. Either Nidi Patrakuri. So, under Nidi Patrakuri Patina, Patarua. Either Yidigatram, Yola, Sambarikana, Yola, earning Adikaportano. Either cover plan of Akada, Nidi Patrakurikana, Tita Madiputan Solanga. In the Shita Timuka, Yena Pana Poranga. Yeranama Tamaka Sata Perala, Samibutla, budget Takal Panapachi. Up a Nidi Patrakuri Patio, Teliva Sola Perchi, Yanasona Drima, Tamaka Rasoda Varavu, Rendupuli, Wonder One Butha Lacham Kodi Ruba. இதில ஒட்டுமொத்த செலவு 2.41 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 22000 கோடிக்கு மேல நிதி பற்றாக்குறை தமிழகத்துல இருக்கு. இத சமாளிக்க ஸ்டாலின் அரசு என்ன பண்ண போகுது? ஸ்டாலின் முன்னாடி இருக்க நான்காவது கண்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா கடன் சுமையை எப்படி திமுக அரசு குறைக்க போகுது. ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் கோடி கிடையாது. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் தமிழக அரசுக்கு கடன் இருக்கு. திமுகவுக்கு அடுத்த 5 வருஷம் சொலையா கையில கிடைச்சிருக்குல. இந்த ஆட்சி காலத்துக்குள்ள இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றத 2 லட்சம் கோடி ரூபாயா குறைச்சாலே பெரிய சாதனை தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இது இவங்கள அதிகரிக்க ஆரம்பிச்சானு வெச்சுங்க. 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி ஒவ்வொரு வருஷமும் தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்றப்போ ஒரு அறிவிப்பு வெளியாகுது அப்படினா அதிமுகவை இவங்க குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லன்னு அர்த்தம். ஆனா அப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு தமிழக அரசு தள்ளப்படாதுன்னு இப்போ இருக்க நம்பறேன். ஏன்னா எல்லா அதுக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் அதுக்காகதாங்க சொல்றேன். இந்த 5 லட்சம் கோடி ரூபாயை எப்படி நாம குறைக்கலாம் இந்த கடன் சுமையை இதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் பிளானை ஸ்டாலின் கவர்மெண்ட் ஸ்டெடியா கையில வச்சிருந்தாங்க அப்படினா நல்லா இருக்கும்ங்க. ஏனா கடந்த பட்ஜெட்ல தமிழக அரசோட கடன் சுமை இந்த அளவா இருக்க நிதி அமைச்சர் OPS அவர்கள் சொன்னதுமே இந்த பக்கம் திமுக பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இப்ப திமுக ஆளுங்கட்சியா மாறி இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஐந்தாவது முக்கியமான கண்டம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுங்க. ஏனா அந்த கொரோனா pandemic situation டைம்ல லாக் டவுன் அதிகமா பிறப்பிக்கப்பட்டதால ஏற்கனவே வேலையில இருந்தவங்களுக்கு வேலை போயிடுச்சு. வேலைக்கு புதுசா ட்ரை பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தவங்க கூட ட்ரை பண்ண முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு. சோ இதுக்கு முன்னாடி தமிழகத்துல இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பின்மை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த வேலை வாய்ப்பின்மை விகிதத்தை குறைக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுக்கும் ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க? இந்த 5 கண்டங்களை கூட விட்டுருங்க. ஆறாவது ஒரு முக்கியமான கண்டம் இருக்குங்க. நம்ம தமிழகத்தோட உயிர் நாடியை இப்ப பார்க்கப்பட்டு இருக்குது. பொருளாதார வளர்ச்சியில பாத்தீனா GDP gross domestic product மொத்த உள்நாட்டு உற்பத்திங்க. நம்ம தமிழகம் மாநில அளவுல எடுத்துக்கங்க. இது எவ்வளவு தெரியுமாங்க? 5.28% மட்டும் தான். ஆனா இது இதுக்கு முன்னாடி 2019-20 ஆம் நிதியாண்டுல 13.23% இருந்துச்சு. அப்ப எவ்வளவு இருந்திருக்கு? கொரோனா pandemic situation எதிர்கொண்டதால இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க. இந்த GDP வேல்யூவை மேல கொண்டு வரது பெரிய பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. இந்த சவாலியை திமுக கவர்மெண்ட் கரெக்ட்டா எதிர்கொண்டாங்கனா பெஸ்ட் பாத்தீங்க. நாமளே ஒத்துக்கலாம். மாற்றுகிறதே கிடையாது. மக்களே திமுகவுக்கு காத்திருக்க 6 சவால்கள், 6 கண்டங்கள், 6 சிக்கல்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப மக்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பீங்க. ஓகேப்பா இதுக்கு அப்புறம் தான் ஸ்டாலினுக்கு உண்மையான கேமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதே மனநிலையில தான் நானும் இருக்கேங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்பிக்கை வச்சு மக்கள் ஆட்சி பொறுப்பு கொடுத்துருக்கோம். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். மக்களுக்கு சின்ன புதிய நம்பிக்கை பிறக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எந்த தலைவர் வராங்கன்றதுலாம் முக்கியம் இல்ல. வர்ற தலைவர் கரெக்டா வழி நடத்துறாரு மக்களை, இதுதான் முக்கியம். இந்த கண்ணோட்டத்துல தான் ஸ்டாலின் அவர்களை மக்கள் பார்க்கறாங்க. அந்த கண்ணோட்டம் மாறாம இருந்தா நல்லதுங்க. இது திமுகவோட செயல்பாட்டில தான் இருக்கு. அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அர்த்தஷன் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. எந்த விமர்சனமும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.